கருமுட்டை கருப்பையில் தன்னை புகுத்தி கொள்ள முற்படும் பொழுது கருப்பதித்தல் நிகழ்கிறது. இதை ஆங்கிலத்தில் இம்ப்ளான்டேஷன் என்று சொல்வார்கள். இந்த கருப்பதித்தலின் போது லேசான இரத்த கசிவு அல்லது ஸ்பாட்டிங் எனப்படும் துளித்துளியாக இரத்தம் கசிதல் ஏற்படும். கருவுற்ற முட்டையானது கருப்பையின் உச்சுவருள் இணைக்கப்படும் சமயத்தில் இப்படியான இரத்த கசிவுகள் நிகழும். இதுவே இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆகும். இது பொதுவாக கருத்தங்கிய 7 முதல் 14 நாட்களுக்கு பின்னர் ஏற்படும். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆனது பெரும்பாலும் 20 முதல் 25% பெண்களுக்கு மட்டுமே ஏற்படுகிறது. இப்பொழுது இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அறிகுறிகளை பற்றி விரிவாக இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் அறிகுறிகள் மிகச் சுலபமாக உங்களால் கண்டுபிடிக்கும் வகையில் இருக்கும். பெரும்பாலும் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஆனது 48 மணி நேரங்கள் வரைதான் நீடிக்கும். அதன் பின்னர் நின்றுவிடும். அதன் பின்பும் நிற்காமல் இரத்தக்கசிவு இருந்தாலோ அல்லது அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்பட்டாலோ நீங்கள் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டியது அவசியமானதாகும். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் என்பது பெண்களுக்கு பெண்கள் மாறுபடும். இது இளஞ்சிவப்பு வண்ணம் அல்லது அடர்நிற ப்ரவுன் நிறத்தில் ஏற்படும். இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் பெண்களுக்கு கரு தங்கிய பின்னர் வழக்கமான மாதவிலக்கு ஏற்படும் நாட்களுக்கு சில நாட்கள் முன்பு ஏற்படும். பொதுவாக பெண்கள் இதை மாதவிலக்கோ என குழப்பம் அடைகின்றனர். ஆனால் இது மாதவிலக்கு கிடையாது. இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் நேரங்களில் ஒரு சிலருக்கு நரம்பு பிடிப்பு அல்லது தசை பிடிப்பு போன்றவை ஏற்படலாம். சில சமயங்களில் இது வயிற்று தசை பகுதிகளிலும் ஏற்படும். இந்த அறிகுறிகளுடன் உடல் அசதி, உடல் வெப்பம் அதிகரித்தல், மார்பகத்தின் கனம் கூடுதல், குமட்டல் மற்றும் வாந்தி ஆகிய அறிகுறிகள் தென்பட்டால் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்து கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.